Good morning friends, welcome to Government Jobs for All Indians YouTube channel. In the video, we will talk about a super permanent government job. In the notification, you have various types of postings. 10th, 12th, 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 permanent posting the Vanathuri Adihari category la ungalku recruitment kuduthirukanga indha post ku neenga June madam 30th thedi varaikum offline la apply pannikalam solliranga Tamil Nadu la ulla 38 mavattathinarum indha post ku eligible idoda official notification and eligibility pathina details ellame ipa nama brief ah paaka porom adukku munnadi ipa dhaan indha channel ku mudhal mariya varinga marakama indha channel la subscribe pannite bell symbol press panni aalgara notification kuduthukenga in the channel oda telegram group la whatsapp group la neenga innum join pannalana join panikinga adukana link details description irukum indha recruitment related ana application link notification link ellame description la kuduthiruken check panni parunga mukkiyama indha video ku or like update pannirunga neenga kudukra like da engalukku adutha video porradhukana chinna motivation ah irukum mukkiyama indha video va skip pannama end varaikum parunga ipa vaanga nama video ku la pogalam. This is the job official website. So, notification pathina Ministry of Environment, Forest and Climate Change Department. In the notifications pathina inga link click pannina ungalku notification kedachirum adutha pathina kiliye ungalku application link me kuduthirukanga indha post ku neenga online apply pandra maari avanga solala neenga offline la apply pannum indha application form ah neenga download panni correct ah fill panni தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி ஃபீஸஸ்மே இருக்குது ஸோ அந்த ஃபீஸஸ் டீட்டெயில்ஸ் ஃபியூச்சரில் பார்க்கலாம் அதுக்கான ஃபீஸஸ்மே பே பண்ணி அந்த ப்ரூஃபுமே நீங்கள் அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும் அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா இங்கேருந்தா வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப்பில் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி அண்ட் PWD and all female category. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ண போதும் அதாவது ப்ராசஸிங் ஃபீஸ் அவங்களுக்கு கிடையாது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும் இவங்களை தவிர்த்து அதாவது எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி ஆல் உமன் கேட்டகரி இவங்களை தவிர்த்து மீதி எல்லாருமே அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து 700 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும் அதையும் வந்து டிமாண்ட் டிராஃப்ட் மூலமாக அதாவது டிடி மூலமாக தான் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிடி எடுக்கக்கூடிய அந்த நேம் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க அந்த நேம்லாம் கரெக்டாக டிடி எடுத்து அதுக்கான ப்ரூஃப்மே நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஸோ இங்கே அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ் போஸ்டிங்ஸ் உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது எம்டிஎஸ் கேட்டகரியில் அசிஸ்டன்ட் கேட்டகரி டெக்னீஷியன் கேட்டகரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கேட்டகரி டைரக்டர் கேட்டகரி அப்படின்னு சொல்லி வேரியஸ் ஸ்டெப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டிஎஸ் கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு குரூப் சி கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க எம்டிஎஸ் வந்து குரூப் சி கேட்டகரியில் வருது ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் 10th மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்ன படிச்சிருந்தாலும் நீங்கள் தாராளமாக அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கிரேடு இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸுக்கு இருக்கும் அதோட டைப்பிங் டெஸ்ட்டுமே இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் 10th 50% மார்க்கோட பாஸ் பண்ணியிருக்கணும் அதோட ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் வந்து ரெவலன்ட் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் +2 சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் பிஎஸ்சியில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அல்லது நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் டிப்ளமோவில் இன்ஜினியரிங்கோ டெக்னாலஜி எடுத்து படிச்சுட்டு அதில் 3 இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஏ கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் மாஸ்டர் டிகிரி சொல்லியிருக்காங்க மாஸ்டர் டிகிரியில் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் நீங்கள் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீனியர் டெக்னீஷியன் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இந்த கேட்டகரியில் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் வரும் ஸோ குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஎஸ்சியில் ஃபஸ்ட் கிளாஸில் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அல்லது ஃபஸ்ட் கிளாஸில் பிஎஸ்சியில் லைப்ரரி சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அதோட அவங்க சொல்லியிருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வேறி ஆகுது. எம்டிஎஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 3 இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 18-28 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் டைரக்டர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 18-27 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டெக்னிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு 40 வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்திங்கன்னா ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் ஆஃப் அப்ளைங்குமே இங்கே வந்து டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தினா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே வந்து கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எத்தனை கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க், எவ்வளோ நேரம் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டுக்கு அடுத்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அதாவது டைப்பிங் டெஸ்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே முடிச்சுட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.